இப்படி தான் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கிறிஸ்மஸுக்கு முதல் நாளாண்டு சரியா 7 மணி கிளாஸ் எனக்கு காலையில் இப்போ கிளாஸுக்கு போவோம்ண்டு போயிட்டு 8 மணிக்கு வந்துட்டோம். வந்து உடுப்ப மாத்தோண்டு வீட்டில் போய் உடுப்ப மாத்தோண்டு விதையா அப்பா வந்து கதவை தட்டி கொண்டிருக்காரு. கெதியா வெளியே உள்ள வெளியே வாபுள்ள கெதியா கதையை வாபுள்ள வாபுல கடல் வருது கடல் வருதுண்டு. அப்போ இன்னொரு கத்துறாருண்டு சும்மா இருங்க பண்ணு திரும்பவும் தட்டி கொண்டே இருக்கார். கதை கடல் வருது கெதியா வாபுள்ள வாபுள்ளண்டு. அப்போ வெளியில் நான் அவர் மேலே டொப்பை போட்டுக்கொண்டு ரவுசரையும் கையில் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்து என்னப்பா ரெண்டு வகை இந்த கடல் வருதான் கடல் வருதான் அப்படின்னு அப்போ அடுத்தேருந்து ரவுசரை போட்டு வெளியில் வர அப்படியே பார்த்து நான் கருப்பாக ஒரு அல்ல பெருசாக பெட்டியோ பெற்றுது அதை பார்க்கவே இதாக இருந்துச்சு. ஒரு கருப்பாக அப்படி ஒன்று வந்துச்சு. வந்துட்டு இதையே அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். பார்த்து கொண்டிருக்க அப்பா நீ போகலன்ட்டுபடி தட்டி விட்டார். தட்டி விட அவங்களை அண்டிர மகள் ஓடி வந்தவ அப்படியே அந்த கையை பிடிச்சா அப்படியே கையை பிடிச்சவதான் பிடிச்ச மாதிரியே அலையில் அடிபட்டு அப்படியே போனாங்களே அப்படி தோணி மாதிரியே அப்படியே போய்கொண்டே இருந்தது. போனால் இங்கே எங்களை விட அங்கால ஆறு இங்கால கடல் இப்போ ஆறுக்கு அப்படியே ஆறு அப்படியே நீட்டுக்கும் போய்கொண்டிருக்கேன் ஆறு அப்படியே போய்கொண்டிருக்கு. அப்படி நம்ம தோணி மாதிரி அப்படி ஒன்றும் தெரியல அப்படியே போய்கொண்டே இருக்கும். இப்போ இன்னொரு அல வந்து எங்கள் பக்கம் அடிக்க அப்படி எங்கள் அப்படியே அப்படியே முன்னுக்கு வந்து பார்க்குறோம் ஒரு மரம். அப்போ அந்த கமுக மரம் பார்த்தா எங்களை அதுக்கு சான்ஸுக்கு ஒரு அடி மூத்தில் அப்படியே மரம் தான் அடிபட்டது. அப்போ அது நல்ல காலம் எங்களுக்கு ரெண்டு இயருமே அப்படியே போய் மதியம் அண்டிரமாள் மதியண்டு அவவும் அப்படியே கமுக மரத்தை அவவையும் பிடிச்சிக்கொண்டு நான் அப்படியே கமுக மரத்தை கட்டி பிடிச்சிட்டு பார்த்து கொண்டு இருந்தா அதை இதை கொண்டிருக்கு பெரிய மாடை உடுப்பு மேலே தெரியுது தண்ணி மட்டும் தண்ணிக்குள்ளே பெரியம்மா. அப்போ ஜோசிட்டா ஐயோ பெரியம்மா போகிறாவோ அப்படியேன்ட்டுக்குள்ளே பிறகு பார்த்தா மதிய அப்படியே பார்க்குறேன் அப்படியே அங்கே திரும்பி பார்த்துட்டு பெரியம்மா பார்த்துட்டு இங்கே பார்க்குறேன் மதி நகைப்பட்டி கையில் மதியில் கையில் நகைப்பட்டி என்னடி இது நகைப்பட்டி கையிலேன்னு கேட்டால் அம்மா தான் கொண்டு போக சொன்னாவோ இந்த வச்சுக்கொள்கிறேன் நான் தானே ஆ சரி என்னட்டு பிடிச்சி கொண்டு இருக்குன்னு பிறகு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் கடித்த எங்களோட அம்மா கடித்த நாய் நீந்தி கொண்டு வருது. அதை பார்க்க நான் அப்போ அந்த மதிட்டு இதாக சொல்கிறேன் ஐயோ இந்த நாய் நமக்கு அம்மாவுக்கு கடித்த நாயிடி என்ன நடக்க போதோ கடிக்க போதோ தெரியாது. பிறப்பாடு அதில் பாட்டு ஒன்றுமே செய்யல் அதில் பாட்டு போயிட்டு இருக்காத பிறகு மாடு கொம்பு மாடு வேறு அப்படி வந்து கொண்டு இருந்துச்சு அது வர பயந்து வந்து பிறகு மேலேருந்து தேங்காய் இல்லாமல் உள்ளது இதை இது எங்களுக்கு ஒன்றுமே நடக்கல் மேலேருந்து ஒன்று விடல் நிறைய சாமான எல்லாம் வெளியில் அப்படி மிதந்து கொண்டு போய் கொண்டு இருக்கு. அப்புறம் அப்புறம் அதை கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அப்படியே பார்த்தா இவ்வளோ வரைக்கும் தண்ணி இங்கே வரைக்கும் தண்ணி வந்துட்டு தண்ணி அப்படியே கூடி வந்த மாதிரி இருந்துச்சு. தண்ணியை பார்க்க அப்போ அவள் கொஞ்சம் அந்திரமாக வந்து கொஞ்சம் கொட்டான் அவள் தூக்கி பிடிச்சி கொண்டு அப்படி கட்டி பிடிச்சி கொண்டு இருந்தேன் ஐயோ அம்மா அம்மாண்டு கத்தி கொண்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்தா அவள் கழுதலை பிள்ளையாரி கழுதலை பிள்ளையாரியான்னு கற்று தொடங்கிட்டான். அதுக்குள்ள ஒரு சிரிப்பு வந்துட்டு நான் அவ்வளோ சொல்கிறேன் ஐயோ என்னடி காரதி உள்ள கருதலை பிள்ளையார் இருக்கக்குள்ள என் கழுதலை பிள்ளையாரை கூப்பிட்றாயின்னு சொன்னேன். அவள் வந்துட்டு சுமார் நான் எந்த விருப்பத்தை நான் சொல்கிறேன்னு அப்படி சொல்லிட்டு இருந்து கொண்டு இருந்தேன். சரியாட்டு அவையும் கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சு சிரிச்சு கொண்டு இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். திரும்பி பார்த்து நான் அப்படி இறங்கி கொண்டிருக்கு அப்படி போகிற கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது இறங்கி இடுப்படவுக்கு வந்துட்டு சரி போக வந்துட்டு அம்மா அப்பா பாப்பை வந்துட்டு அவையும் கையை பிடிச்சி கொண்டு வெளியில் அப்படியே வந்தேன். ஒரு மடு அந்த அது அலை குத்துனிடம் போல் அதில் போய் பார்த்தா இப்படியே அங்கே அப்படியே போய் நெடுக்கு போய் கொண்டு வந்தேன். அப்படி அதுக்குள்ளே தொபுக்கண்டு விழுந்துட்டேன். தொபுக்கண்டு விழுந்தால் அதுக்குள்ளே வந்து பிறகு எங்களை அஞ்சிடம் தான் இழுத்து எடுத்தான். இழுத்து எடுத்துட்டு வெளியில் வரேன் வெளியில் அப்படியே வந்துட்டு அப்பா அங்கே நடந்ததால் பெரியப்பா போய் கொண்டிருக்கார். இப்படி நிறைய பேர் பார்த்தா வாய்ஸ் எல்லாம் ஒரு உருடுப்பும் இல்லை அப்போ முன்னுக்கு பொத்தி கொண்டு தான் போய் கொண்டு இருந்தேன். அப்போ அப்பாவை பார்த்து அவர் தண்ணிக்குள்ளே இருந்தார். அவர் தண்ணிக்குள்ளே வந்துட்டு இப்போ பார்த்துன்னு எனக்கு விளங்கி கொண்டேன். இதனாலாம் அப்போ வரல கூப்பிட கூப்பிட வர்றதே இல்லை அப்பா வாங்க பண்ண வர்றாரில்ல. அப்புறம் பார்த்தா ஒரு தலையானை மிதந்து கொண்டு இருந்தேன். தலையானையை உரையை கலட்டி அப்பா கறிஞ்சு விட்டேன். இங்கே இருந்தால் அப்பா இதை கட்டி கொண்டு வாங்கண்டு அப்புறம் பார்த்தா அப்பா அதை கட்டிட்டு வெளியில் வந்தார். சரியான்ட்டு இப்படி ரெண்டு இரும் வாரம் அப்பாவையும் கூட்டி கொண்டு அம்மா அப்பா அப்பா வந்துட்டு வந்தால் அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வந்துட்டு வராத பிள்ளை வராத பிள்ளைன்ட்டு கத்தி கொண்டு இருக்கா. என்னம்மா வாங்க வாங்கன்னு சொன்னால் அவள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டா வந்து அடுத்தல வரப்போது ஓடு ஓடன்ட்டு சொன்னான். ஓடன்ட்டு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறேன் தெரியல நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கன்னு சொல்லி கொண்டு இருந்தோம். அப்போ அப்பா அம்மா வந்துட்டாங்க நீ நாங்கள் வரல நீங்கள் ஃபஸ்ட்டாக போன்ட்டு சொல்லி அக்கா அவங்களோட அனுப்பி விட்டான். அப்போ நாங்கள் ஓடினது தான் ஓடிக்கொண்டு அப்படியே இந்த தண்ணிக்குள்ளாலே ஈர உடுப்பத்தோடு ஈர துணியோடய அப்படியே ஓடிட்டு சம்மந்துரை வரைக்கும் ஓடிக்கொண்டு இருந்தது. சம்மந்துரை தான் போய் சேர்ந்தது ஓடிக்கொண்டு